வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோ நவம்பர் கான்ட்ராக்டில் ட்ரேடிங் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் பை அண்ட் செல் ட்ரேடிங் பண்ணதில் 17,000 ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து சில்வரில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். இன்றைக்கி நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்புக்கு டெய்லி கமாடிட்டி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில்வர் மைக்ரோ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து சில்வர் மைக்ரோன்னு இல்லை, சில்வர் அண்ட் கோல்ட் ரெண்டுமே வந்து பயங்கர ரைசிங்கில் வந்து ஏறிச்சு. நேற்று ரொம்பவே வந்து ஹெவியாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ் பண்ணிச்சு, ரொம்ப ஹெவியாக வந்து ஏறிச்சு. அதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் இருக்கிறதுக்கு காரணம் வந்து யூஎஸ் எலெக்ஷன் தான். எப்போயுமே குளோபலாக ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா அது மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் நேற்று இந்தியன் ரூபி கூட அதனால தான் ஏறிச்சு. ஈக்விட்டி மார்க்கெட் கூட நேற்று நல்லா ரைஸ் ஆச்சு. நாங்கள் கூட நேற்று அதனால தான் ஓப்பனிங்கில் நல்லா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம், நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணோம். இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து யூஎஸ் எலெக்ஷனுடைய இம்பேக்ட் வந்து போகுது. ஏன் இந்த இம்பேக்ட் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஜோ பிடன் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்தே வந்து டே பிஃபோர்லேருந்தே 264 இவங்களுக்கு கவுண்ட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு 214 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 270 எடுத்தால் தான் வின்னிங்கு. ஸோ இந்த 270க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கவுண்டிங் வந்து என்ன வந்து முடியல. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு கேஸ் வந்து போட்டுட்டாங்க. இந்த ஓட்டிங்கில் வந்து சம் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது, ஒழுங்காக ஓட்டிங் இது பண்ணலன்ற மாதிரி ஓட்டிங் கவுண்ட் பண்ணுறதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்றனால இது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்க லீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 50% மேலே ஜோ பிடன் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்க வியூ படி புதிய யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கு, அதிக சான்சஸ் வந்துருக்கு. மறுபடியும் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தான் வந்து இந்த ரிசல்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் பிரசிடென்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து ஹோல்ட் ஆகி அப்படியே நிற்கிது அப்படின்றதுனால தான் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்குது. அதனால தான் டக்குன்னு தங்க வெள்ளியினுடைய விலை அதெல்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 2:00 அப்புறம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்சர்வ் பண்ணோம். நேற்று தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓப்பனிங்கில் செல்லிங் தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் நேற்று சில்வர் பார்க்கும்போது எப்பயுமே மேக்ஸிமம் ஓப்பனிங்லேயே ட்ரேடிங் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து செல்லிங் காட்டுச்சு, பட் பிரேக் அவுட் எல்லாம் ஹை சைடு நடக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பேரலெலாம் நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதே அந்த 10:00 சமயத்தில் நிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்றனால நிஃப்டியில் நேற்று கால் ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணோம் இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி. உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு, செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு. அது பையிங் ட்ரெண்டாக மாறினதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் ரைசிங் மோர் தேன் 2,000-3,000 பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு. ஸோ இப்போலாம் வந்து சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ ஏதாச்சும் நியூஸ் வரையிலெல்லாம் வந்து 2,000-3,000 பாயிண்ட் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பழையபடி. ஸோ இதனுடைய இம்பேக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 200 lots பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் வந்து பையிங் போனோம். பையிங் போனது பார்த்தீங்கன்னா 64,200 ரேஞ்சில் போனோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து ஒரு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஆக்சுவலி 200 ரேஞ்சில் எடுத்தோம், மார்க்கெட் வந்து 400 வரைக்கும் நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு. அந்த ரைசிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக வந்துட்டு டேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டேர்னிங்கில் ஒரு ரெட் கலர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ வி ஃபெல்ட் இப்போ லோ கட்டாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து கீழே போயிடும். ஸோ இது என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து லோயஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் ரீச் பண்ணிட்டு தான் வந்து ரெக்கவரி வந்து கொடுத்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஓகே ஒரு நல்ல ப்ராஃபிட் வரையிலே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ 10,000 மேலே வரையிலே வந்து ப்ரிகாஷனாக இருந்தோம். மார்க்கெட் 17,000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. 17,000 ப்ராஃபிட் வரையில நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃபாக வந்து 64,300 ரேஞ்சில் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸ் ரைசிங் தான், வெயிட் பண்ணி தான் இன்னும் நிறையாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், பை எப்படி பண்ணலாம், செல் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.